மக்களை இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் பாருங்களேன், 1.5 மில்லியன், 250K, 270K, இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே மந்த்லி அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. இதே போல் நீங்களும் வெறும் இன்ஸ்டாகிராமை மட்டுமே வச்சு சின்ன சின்ன டூல்ஸை பயன்படுத்தி மாதம் 50,000, 1 லட்சம் ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிமையானதுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா போதுமானது. இது முதல் விஷயம். 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, எந்த வெப்சைட்டோ பிளாகோ ஆப்ஸோ டெவலப் பண்ணி அதை வந்து ஆட்சன்ஸில் கொடுத்து இப்படி எதுவுமே பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. மினிமம் 1-6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ நான் முதல் முறையாக 1-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன இன்கம் மெத்தடு நான் ஃபாலோ பண்ணும்பொழுது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதில் ஒரு வகை தான் இது. சரி, இது புதுசாக யாராவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஈஸியானதுங்க. யார் வேணால் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். இன்னொன்று, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குதுங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு கேட்டகரி செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இதை சார்ந்த நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் மானிட்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்குது. குறிப்பிட்டு சொல்லும்படியாக வந்து பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு எஜுகேஷன் தேவையில்லை. ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது மொத்தம் 4 டூல் தாங்க. இன்ஸ்டாகிராம், டிஜிஸ்டோர் 24 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும், கேன்வா அப்படிங்கிற ஆப்பும், அப்புறம் அண்ணன் சாட்ஜிபிடி. இந்த சாட்ஜிபிடி இல்லாமல் இன்றைக்கி சோசியல் மீடியாவே கிடையாது. அவரையும் கொஞ்சம் துணை ஃபஸ்ட்டு அண்ணன் சாட்ஜிபிடி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, இவர்கிட்டருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, என்ன கேட்டகரி ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், என்ன கலரில் போஸ்ட் பண்ணுறது, என்ன கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வந்து நான் என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வெல்த் அப்படிங்கிற நிஷை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு லாங் ரன்னுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போது இந்த சாட்ஜிபிடி கிட்ட சில கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாட்ஜிபிடி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்கே சாட்ஜிபிடி கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். நீயே ஒரு இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீன்னா எனக்கு சில பதில் சொல் அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அட்ராக்டிவான கலர் எது, மோஸ்ட்டாக எங்கேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கலர் எது வெல்த் கிரியேஷன் நீஷில் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ரெண்டாவது, என்ன மாதிரி கண்டென்ட் எனக்கு வந்து அதில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு சொல் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் டைப் பண்ணுறேன். அழகாக ஒரு 10 செகண்ட்லேயே ரொம்ப டீட்டெயில்டான கண்டென்ட்டை அண்ணன் சாட்ஜிபிடி கொடுத்துட்டான். இப்போ பாருங்கள், கலர் ஆஃப் இமேஜில் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ரீன் கலர் கொடுத்துருக்குறான், அப்புறம் கோல்டு கலர் கொடுத்துருக்குறான், அப்புறம் ப்ளூ கலர் கொடுத்துருக்கான். இந்த 3 கலர் தான் யூசரை நிறைய அட்ராக்ட் பண்ணுது. இந்த கலரை நம்ம போஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நிறைய எங்கேஜ்மெண்ட் கிடைக்கும், லைக்ஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டும் ப்ளூவும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்ஸ்பிரேஷனல் கண்டென்ட்டு, கோட்ஸு, அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபோகிராஃபிக்ஸு, அதே மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த எரி ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சாட்ஜிபிடி கொடுத்துருக்கான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டாவை வச்சு, நிறைய பிளாக்ஸு, நிறைய டேட்டாவை வச்சு இவங்க இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 1000 போஸ்ட்டு 10000 போஸ்ட்டை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஏஐ டூலை வச்சு ஈஸியாக நமக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோட்ஸ், அப்புறமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறமா ஒரு இன்சைட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நிறைய கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய நீஷில், உங்களுடைய கேட்டகரியில் இந்த மாதிரி நீங்கள் சாட்ஜிபிடி கிட்ட கேட்கும் பொழுது நிறைய புது விதமான ஐடியாஸ் அது கொடுக்கும். அது ரிலவெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அடுத்த ஒரு இன்சைட் நம்ம என்ன கிடச்சிருக்குன்னா, போஸ்ட்டும் வீடியோஸும் இங்கே ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்திருக்கோம். அதுபோக நிறையா இது வந்து ரொம்ப ஆல்ரெடி பாப்புலராக இருக்கக்கூடிய சேனல் வெல்த் கேட்டகரியில் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த விஷயத்த நான் முழுசாக காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கிட்டே நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இந்த மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய நீஷில் எனக்கு வந்து ஒரு காமனான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி
ரொம்பவுமே ஒரு யூசர் நேம் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான யூசர் நேம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. வெல்த் அட்ராக்ஷன் சம்மந்தமாகவும் ரிச் மைண்ட் செட் இந்த மாதிரி ஒரு யூசர் நேமை கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். யாராவது முதல் தடவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அவங்க மைண்டில் செட் ஆகிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு யூசர் நேமை நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். இங்கே மணி மேக்னெட் எக்ஸ் அப்படிங்கிற யூசர் நேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது போக நிறைய அது சஜஸ்ட் பண்ணுது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியும். இங்கே நான் அதை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அருமையான நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய நிறைய ஹேஷ்டேக் இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும். இது நான் அப்படியே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்ன அப்படின்னா இதில் மோஸ்ட் பாப்புலர் புக் என்ன, வெல்த் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் பாப்புலர் புக் என்ன அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணும்பொழுது எனக்கு இது டாப் 10 புக்ஸு அழகாக அது ஒரு ஒரு 5 செகண்ட்லேயே எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச், இது நெப்போலியன் எழுதின இந்த புத்தகம் ரொம்ப பாப்புலரான புத்தகம், இது சஜஸ்ட் பண்ணுது. அப்புறமா த சீக்ரெட் ரோண்டா பைரனோடது அது சஜஸ்ட் பண்ணுது. ரிச் டேட் புவர் டேட் அதையும் சஜஸ்ட் பண்ணுது. த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே, நம்ம சேனலில் நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம், இதையும் இது சஜஸ்ட் பண்ணுது. இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு புக் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்னு இது சஜஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகத்தினுடைய லிஸ்ட்டை நம்ம எடுத்துட்டோம். இப்போ புத்தகத்துக்கு ரிலேட்டடான கோட்ஸ் அடுத்தது நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 10 புக்கு நமக்கு இது சஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 புக்கையும் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு புக்கினுடைய தன்மை என்ன, அதில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. சரி, இப்போது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம இங்கிருந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் புத்தகத்திலிருந்து ஒரு 50 கோட்ஸ் கொடு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50 மோஸ்ட் பாப்புலர் கோட்ஸ் எனக்கு கொடு. ஒரு ஃபார்மேட் நான் சொல்லியிருக்கேன், என்ன ஃபார்மேட்னா ஒரு சின்ன டைட்டில் கொடு, அது கூட கோட் கொடு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸாம்பிளையும் நான் கொடுத்துட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இது எனக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொடுத்துருக்கேன். சரி, இதை நான் ஜெனரேட் பண்ணும்போது அது ரொம்ப அற்புதமான ஒரு டீட்டெயில் எனக்கு கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள், டைட்டில் தனியாக கொடுத்துருச்சு, மெசேஜ் தனியாக எனக்கு கொடுத்துருச்சு. இது எல்லாருமே மோஸ்ட் பாப்புலரான ஒரு கோட் தான். இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இமேஜ் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன டைட்டில் வச்சுக்கலாம், அந்த கோட்டையும் கொடுத்துடலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே எனக்கு 50 கோட் வந்து சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்திலிருந்து. இது ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் தானே அப்படின்னு பார்க்க வேண்டாம், கொஞ்சம் ரீடபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அதை நம்ம லேட்டர்லேயும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இதே போல் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் மட்டும் கிடையாது, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற அந்த பாப்புலரான புத்தகத்திலிருந்தும் கூட ஒரு 50 கோட்டை நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே நான் காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல் ஃபார்மேட்லேருந்து ஈஸியாக நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணங்கிட்டேயே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பயோ எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது ஈஸியாக, இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாதுங்க பின்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு அழகான பயோ எனக்கு கொடுத்துருக்கு. இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பார்த்த உடனே கேட்சியாக இருக்கும். நார்மலாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாதக்கணக்கில் ஆயிரும் மக்களே, ஆனால் சாட் ஜிபிடி ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்னவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்களே, வெல்த் அப்படிங்கிற கேட்டகரி நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன கலர் போஸ்ட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், ப்ளூவும் கோல்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் டைப் ஆஃப் கண்டென்ட்டு, கோட்டு, குவிஸ்ஸு, சில வீடியோஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோகிராஃபிக்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு அது இன்சைட் கொடுத்துருக்கு. அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். யூசர் நேமு, பயோ, இதெல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ரிலவெண்ட்டான புக் என்ன, அதுக்கு ரிலவெண்ட்டான கோட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கூட நம்ம எடுத்தாச்சு. இல்லாட்டி நம்ம இந்த புத்தகங்களெல்லாம் படித்து ஒவ்வொரு கோட்ஸாக எழுதி வச்சு என்னைக்கு இதை கண்டென்ட்டாக மாற்றுறது. ரொம்ப சிம்பிளாக சாட் ஜிபிடி ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு அழகான போஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அது இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணி அதற்கு நிறைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் ஒரு நிறைய ஒரு ஃபாலோவர் பேஸையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முதல்ல நம்ம கேன்வா போய்க்கிறோம், அதில் லோகோ மற்றது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக அங்கே
நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம லோகோ க்ரியேட் பண்ணோம் இல்லையா. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணது வந்து மணி மேக்னெட் எக்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 லெட்டர் இருக்கக்கூடிய எனக்கு லோகோ கொடுன்னு கேட்கும் பொழுது அது கொடுத்துருக்கு. இதில் நமக்கு தேவையான கலர் என்ன அப்படின்னா டார்க் ப்ளூவையும் கோல்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாட் ஜிபிடி அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அழகாக பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த கோல்டு கலரில் நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதில் 3 லெட்டர் நான் சூஸ் பண்ணுறேன், என்ன அப்படின்னா MMX அப்படின்னு சொல்லிட்டு, மணி மேக்னெட் எக்ஸ் அப்படின்னு அதையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். அழகாக இருக்குது இந்த லோகோ பார்க்குறதுக்கு. இந்த எக்ஸ் கரெக்டாக வர மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கேன்வா ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம லோகோ கம்ப்ளீட்லி ரெடி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட் நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயரை வச்சுட்டு நான் அழகாக வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா ப்ளூ கலர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலரை நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கோட், அந்த கோட்டை நான் எடுத்துக்கிறேன். வெல்த் அப்படிங்கிற டைட்டிலோட அந்த கோட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த கோட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் பேக்ரவுண்ட் ப்ளூ இருக்குது, அதே மாதிரி கோல்டு இருக்குது, அந்த லெட்டர் வந்து திரும்பவும் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்த் இஸ் கிரியேட்டட் பை பிலீவிங் யூ கேன் ஹேவ் இட் அப்படிங்கிற இந்த கோட்டு தான் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய பேசிக்கான இந்த கோட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிங்கிள் பேஜ், ரொம்ப ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சேனலுடைய நேம், பின்ட்ரெஸ்ட்டில் இதுக்குனுடைய சேனல் நேம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். இது யாராவது காப்பி பண்ணி போட்டாலும் கூட நமக்கு ஒரு சைடில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் லோகோ வச்சுட்டு நான் அதனுடைய நம்மளுடைய யூசர் நேமை அங்கே டைப் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருந்தாலும் அதை யூசர் நேம் இங்கே போட்டிங்கன்னா இந்த இமேஜ் ஷேர் பண்ண பண்ண உங்களுடைய சேனலும் க்ரோ ஆகும். இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ போஸ்ட் ரெடி. இப்போ Digistore24 அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கிறேன். இது ரொம்ப பாப்புலரான அஃப்லியேட் நெட்ஒர்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட், இபுக், நிறைய ட்ரைனிங்ஸு, அதாவது நிறைய கோர்சஸ்ஸு, ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். மோஸ்ட்லி யூஎஸ் யூகே பீப்புள் இங்கே இருப்பாங்க. நான் இதை இமெயில் ஐடி கொடுத்து நான் சைனப் பண்ணிக்கிறேன். என்னுடைய அஃப்லியேட் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போகும்பொழுது என்னுடைய டேஷ்போர்டு, இது வரைக்கும் ஒரு சேல் நடக்கலை, இப்போ தான் நான் என்டர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதிலேருந்து நான் ப்ராடக்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால, வெல்த் நீஷ் அப்படிங்கிறதுனால, இங்கே வெல்த் ரிலேட்டட் 2 கோர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோர்சஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப ஹைலி ஒரு நிறையா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் அப்படின்னு இங்கே இவங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து கன்வர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனுடைய சேல்ஸ் பேஜ் போய் பார்க்கும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 7 செகண்ட் பிரெயின் வேவ் ரிச்சுவல் அட்ராக்ட் மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு கியூரியோசிட்டி வரும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மக்களே, இதனுடைய ப்ரைஸே வந்து $44, ஆனால் கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் வந்து 75%, கிட்டத்தட்ட $41 நம்மளுக்கு கமிஷனாகவே கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து கார்ட்டில் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அதில் அட்ராக்டிவாக அவங்க வீடியோலாம் போட்டிருக்காங்க, நிச்சயமாக அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், கார்ட் கன்வர்ஷன் ரேஷியோ வந்து 26% இருக்குங்க. கேன்சல் பண்ணவங்க ரேட்டு வெறும் 7% தான். அப்போ கிட்டத்தட்ட 20%க்கு மேலே கன்வர்ஷன் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் மக்களே. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பாருங்களேன். வெல்த் க்ரியேட் பண்ணக்கூடிய நிறைய கோட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு யார் வருவாங்க? இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மக்கள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம கூட எங்கேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய இன்கம் கொடுக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த கோர்ஸினுடைய லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை யாராரு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ நமக்கு 75% நமக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் மக்களே ரகசியம். 2 ஹை கன்வர்ஷன் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் நீஸ்டில் நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். சைடில் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்ச காப்பி பண்ண அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ரீடபிலிட்டி இருக்காது. அந்த ரீடபிலிட்டி கொண்டு வர்றதுக்காக நான் பிட்லி அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கிறேன். என்னோடய இமெயில் வச்சு நான் சைனப் பண்ணிக்கிறேன். இதில் பேசிக்கான டீட்டெயிலாக கேட்பாங்க, நம்ம யார், என்ன என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த லிங்க், அதாவது இந்த கஸ்டமைஸ்டு லிங்க்கை நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அந்த வெல்த் க்ரியேஷன் பண்ண அந்த நேமை நான் இங்கே டைப் பண்ணிடுறேன். ரெண்டாவது இங்கே தான் bit.ly.com வந்துட்டு திரும்பவும் நம்ம என்ன இங்கே டைப் பண்ணுறோமோ அந்த லெட்டர் வந்துடும். இது கொஞ்சம் ரீடபிலிட்டி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், த பில்லினியர் வேவ் அப்படிங்கிற விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் ப்ராப்பராக இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடுத்து புதுசாக க்ரியேட் பண்ண இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு லோகோவை நான் செலக்ட் பண்ணுறேன்.
கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த லோகோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து செட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நீட்டாக செட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய செட்டிங்ஸ் போயிட்டு நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இமெயில் நேம் தான் அங்கே இருக்கும். இப்போ நான் நேம், அதுக்குண்டான ஒரு பயோ ஆல்ரெடி நம்ம சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த பயோவை எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த வெப்சைட்டுங்கிற இடத்துல நம்ம இப்போ கஸ்டமைஸ்டு லிங்க் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, பிட்லி இருந்து அந்த லிங்க்கை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் அதே மாதிரி பயோ லிங்க் அழகாக செட் ஆகிருச்சு. இதை பார்த்தாலே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, நிறைய யூஸர் கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு போஸ்ட் மட்டும் மிஸ்ஸிங், அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேன்வாலேருந்து க்ரியேட் பண்ண போஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இங்கே அப்லோட் பண்ணும்போது ரெண்டு மூணு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக். இப்போது அந்த ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் என்ன கலரில் வரணும் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் சாட் ஜிபிடியில் க்ரியேட் பண்ணி வச்ச அந்த கம்ப்ளீட் ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் செட்டிங் இருக்குது, அதை நான் அப்படியே ஓப்பனாக ஆஸ் இட் இஸ் விட்டுறேன். அதுக்கப்புறமா நான் பப்ளிஷ் கொடுத்தவுடனே அழகாக அது பப்ளிஷ் ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதே போல் நான் நிறைய போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ தான் மக்களே மிக முக்கியமான ஆக்டிவிட்டிக்கு வரப்போகிறோம். மேலே சர்ச் பார் இருக்குது, அந்த சர்ச் பாரில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட நீஷ் கேட்டகரி ஆர் நம்மளுடைய அந்த கீவேர்டு இருக்கும் இல்லையா, நமக்கு ரிலவெண்ட்டான சேனல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் நான் போகிறேன், நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான ஆக்டிவிட்டி மக்களே. தினம் தினம் இந்த வேலையை செய்யணும். இப்போ நம்மளுடைய காம்பியூட்டரை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த காம்பியூட்டர் போட்ட போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டில் எங்கேஜ்மெண்ட் அதாவது கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் பண்ணவங்களாம் அந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்களையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டியை தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே வர்றேன். தினம் தினம் நான் பண்ணுறேன். டெய்லியும் ஒரு 100 பேர் 200 பேர்த்த நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். யாரை, நம்ம காம்படிட்டரை ஃபாலோ பண்ணுறவங்களையும், நம்ம காம்படிட்டர் போஸ்ட்டை கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களையும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டை யார் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைக்கை கிளிக் பண்ணும்பொழுது யார் யார் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே வருது. இவங்களையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மிக மிக அவசியமான ஆக்டிவிட்டி மக்களே இது. நிறைய பேர் எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் தான் மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸையும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டரையும் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்த மக்களே நம்ம திரும்பவும் சாட் ஜிபிடிக்கிட்டே போகிறோம். எதுக்காக இந்த தடவை போகிறோம் அப்படின்னா, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் மணி அப்படிங்கிற அந்த கண்டென்ட் நிறைய போஸ்ட் அங்கே இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு நான் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு கமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 10-20 கமெண்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்பொழுது அருமையான கமெண்ட்ஸு இது கொடுத்துருக்கு மக்களே. நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் வேறு வேறு ஹை எங்கேஜ்மெண்ட் நிறைய பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு போய் இந்த கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தினமும் ஒரு 10 போஸ்ட்டை கண்டுபிடிச்சி ரொம்ப அதிகமாக லைக் பண்ணேன், ரொம்ப அதிக பேர் பார்த்த, அதிக பேர் விரும்பின போஸ்ட்டு ரீல்ஸு கீழே போய் நான் இங்கே சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ண இந்த கமெண்ட்டை நான் அங்கே டைப் பண்ணுறேன். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த கமெண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பேஜுக்கு வருவாங்க, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஆவாங்க, நம்மளுடைய கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்ததில் 75% வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி மக்களே, அதாவது அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறது, அதாவது என்னென்ன பாப்புலர் புக்குன்னு கண்டுபிடிச்சது, யூசர் நேம் க்ரியேட் பண்ணதில் ஒன் டைம் செட்டப் மக்களே. இனிதான் டெய்லியுமே என்ன ஆக்டிவிட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெட்ரிக்ஸ்குள்ளே நம்ம இறங்குறோம். இப்போ நம்ம எதுக்கு இத்தனை வேலை பண்ணுறோம், நமக்கு ஒரு $1000 அதாவது இன்றைய கணக்கில் ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு 100K ஃபாலோவர்ஸாவது நம்மளுக்கு இருக்கணும் இன்ஸ்டாகிராமில். இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை வேலை நம்ம செய்கிறோம். சரி, இது இப்போ செஞ்சுட்டு இப்படியே விட்டுட்டா அச்சீவ் பண்ணிடுவோம்னா நிச்சயமாக முடியாது. இப்போ ரெகுலராக ரொட்டீனாக நம்ம சில வேலைகள் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதை காமிச்சேன். தினமுமே இந்த கேன்வாவில் போய் அந்த கோட் இல்லாட்டி அதுக்கு சம்மந்தமான ஒரு Q&A, அது சம்மந்தமான ஒரு குவிஸ்ஸு, பசில், உங்களுடைய கேட்டகரியில் எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம். சரி, வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இமேஜை வச்சே நம்ம ஒரு கால்குலேட் பண்ணாலும் கூட தினமும் 3 இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இதே போல் ஹேஷ்டேகை வச்சு நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது முதல் ஆக்டிவிட்டி. இரண்டாவது, மினிமம் 100
ஆக்டிவ் யூசர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஆக்டிவ் யூசர்னா யாரை பார்த்தோம், இதில் ஏதோ பாப்புலர் போஸ்ட்டை லைக் பண்ணவங்க, அதில் கமெண்ட் பண்ணவங்க, இவங்க தான் ஆக்டிவ் யூசர்ஸ். இந்த மாதிரி யூசர்ஸை நம்ம தினமும் ஒரு 100 பேர்லேருந்து 250 பேர் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்பவும் அவங்க ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. இது இரண்டாவது முக்கியமான வேலை. மூன்றாவது என்ன, நம்ம சாட் ஜிபிடியில் டெய்லியும் 25 கமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை பாப்புலர் போஸ்ட்டில் நம்ம கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம தினந்தோறும் நம்ம செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே 100K ஃபாலோவர்ஸை நம்ம ரீச் பண்ணிட முடியும். இதில் மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரிப்பீட்டடாக 1 வாரத்துக்கு 1 தடவை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் 10-20 போஸ்ட் பண்ணியிருக்கோம், இதனால் என்ன நடந்துச்சு, ஏன் அந்த போஸ்ட் யாரும் விரும்பலை, அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரான போஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளவே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே போல் நிறைய பாப்புலரான போஸ்ட் எல்லாமே பாருங்கள், அவங்க எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், என்னென்ன மாதிரி கண்டென்ட் பேஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி, அதாவது கண்டென்ட்டை காப்பி பண்ண சொல்ல, அந்த மாதிரி போஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தாலே போதுமானது. நிச்சயமாக 1 லட்சம் ரூபாங்கிறது ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம் மக்களே. சரி, இந்த விஷயந்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இதே போல் நிறைய சந்தேகங்களோ, நிறைய பேருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபோ, நிறைய பேருக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தேவை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நான் ரெகுலராக க்ரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ மக்களே, இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.